பரசுராம க்ஷேத்திரம் இன்றைய கேரள மாநிலத்தில் அழகிய ஸ்தலமாக விளங்கியது. பந்தள ராஜ்யம் வனங்கள் சூழ்ந்த பூமி, அன்றைக்கு காற்றிலேயே மலர்களின் வாசத்தோடு இசையும் கலந்திருந்தது. சூரியன் பந்தள ராஜ்யத்தின் மேல் இதமான மென்மை சூட்டோடு மண்டியிருந்தார். மன்னர் ராஜசேகரன் ஆட்சியில் பந்தள ராஜ்யமே சீரோடும் சிறப்போடும் இருந்தது. என்றாலும் ஒரு ராஜ்யத்தை ஆளும் மன்னருக்கு, சுகபோகங்கள் குறைவில்லாத அரசருக்கு ஒரு சோகம் இருந்தது. ஆம், அதுதான் புத்திர சோகம். இதை எண்ணி தினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மகாராணி கூப்பெரும் தேவிக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் தவித்தார் மன்னர் ராஜசேகரன். மன்னர் ராஜசேகரன் நகர்வலம் வந்து கொண்டிருந்த பொழுது, இதோ நம் மன்னர் தான் எவ்வளவு திறமையாக நம் ராஜ்யத்தையும் மக்களையும் வழி நடத்துகிறார். இப்படி ஒரு மன்னர் கிடைக்க நாம் எல்லாம் பெரும் பேர் பெற்றிருக்க வேண்டும். உண்மைதான். ஆனால் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? நம் அரசருக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. நம் மன்னருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே. இதை கேட்டதுமே மன்னர் பெருமான் மனம் நொந்து போனார். கடைசியாக கடவுளிடம் முறையிடுவதை தவிர அவருக்கு வேறு வழி ஏதும் தோன்றவில்லை. அதே நேரத்தில் அரசருக்கு வாரிசு இல்லாததால் மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கும் ஒருவரும் அதே அரண்மனையில் இருந்தார். அவர்தான் பந்தள ராஜ்யத்தின் அமைச்சர். ஒரு நாள் மன்னர் ராஜசேகரன் அவரது அமைச்சர் மற்றும் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு கிளம்பினார். அன்றைக்கு என்றுமில்லாத அதிசயமாக மனதில் அமைதி நிலவுவதையும் நெஞ்சம் மகிழ்ச்சி அடைவதையும் உணர்ந்தார். அமைச்சரே, இன்று காலையிலிருந்தே என்னை சுற்றி நற்சகுணங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும், உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்கப் போகிறது போலவும் தோன்றுகிறது. அப்படி நடந்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே. மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாய் நடித்துக் கொண்டு மன்னரின் இடத்தை பிடிக்க மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கும் அமைச்சர், வாரிசு இல்லாத ராஜ்யம் அடுத்து எனக்குத்தான் என்று நினைக்கும் வேளையில் ஒரு பச்சிளம் குழந்தையின் குரல் கேட்டு மன்னர் சிலிர்த்து போனார். குரல் கேட்ட இடத்தை நெருங்க அங்கே ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தில் மணிமாலையுடன் தவழ்ந்து கொண்டிருந்தது. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை இங்கே எப்படி வந்திருக்க கூடும்? குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்றிருப்பார்கள்? ஹரிஹர புத்திரனான குழந்தையின் கழுத்தில் மணிமாலை ஒன்றை சூடி ஒரு தெய்வீக நிகழ்வின் மூலமாக பம்பா நதிக்கரையில் வீற்றிருக்கச் செய்தார் மகேசன்.
மிருகங்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு வனப்பகுதி இது. எங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ? இறைவா, உனக்கு நன்றி. ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், களி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், நிகழ்ந்தது பம்பை நதியோரம். களி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும், ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும், அரங்கேற்றி வைத்த அவதார ரூபம். விண்ணோர்வரம் மண்ணோர்த்தவம், விண்ணோர்வரம் மண்ணோர்த்தவம், ஐயன் வந்தான் ஆனந்தமே. களி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், நிகழ்ந்தது பம்பை நதியோ. சுதனின் வருகையால் வீடிந்தது காலம், அவன் அருள் மகிமையினால் வாழும் இந்த ஞானம். கலியுக வரதன் தரிசனம் ஒரு முறை காணும், அடியவர் குடி விளங்கும் வாழ்வில் நன்மை சே. திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே, என்னையன் ஐயப்பன் திருவருள் முகமே இம்மைக்கும் மறுமைக்கும் வழி கூறிடுமே. சரணாகதி எனும் போதிலே கருணாகரன் அருள் கூடுமே, ஐயன் வந்தான் ஆனந்தமே. தமக்கு பரிசாக கிடைத்த குழந்தைக்கு மன்னர் வெகு விமர்சையாக பெயர் சூட்டு விழா நடத்தினார். மணிமாலையுடன் இருக்கும் இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டுகிறேன். ஆஹா, மணிகண்டன். அத்துடன் நம் பந்தள இளவரசருக்கு ஐயப்பன் எனும் நாமத்தையும் சூட்டுகிறேன். அரசவையில் அனைவரும் இனி பந்தள ராஜ்யத்தை ஆள இளவரசர் கிடைத்துவிட்டார் என்று பேரானந்தம் அடைந்தனர். வாரிசே இல்லாத மன்னரின் மறைவுக்கு பிறகு நாட்டை தன் வசப்படுத்திக் கொள்ளலாம் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த அமைச்சருக்கு மணிகண்டனின் வரவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. மணிமுத்து கழுத்தில் தவழ்வதால் மணிகண்டனாமம், சிரிப்பிலே குழலிசை தோர்க்கும் முகம் கண்டு முழுமதியும் நேரில் வந்து வாழ்த்தும். பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே, எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. பொன்னென்ன பொருளென்ன ஐயன் முன்னே, எது ஒன்றும் ஈடில்லை இவனுக்கிங்கே. மலர் பாதமே பட்டாலுமே துயர் யாவுமே விட்டு
தோடுமே ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த தெய்வ குழந்தை பந்தளத்திற்கு வந்த நேரம் நெடுங்காலமாக குழந்தை செல்வமே இல்லாத மகாராணி கோப்பெருந்தேவி தன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மணிகண்டனுக்கு கல்வி கற்கும் காலம் வந்துவிட்டது. அவனை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆதர்மங்கள் உலகில் ஏழுகையில் இறையருள் தோன்றும் அறவழி எடுத்து சொல்லி பாதையொன்று காட்டும் தனை சரணடையும் அடியவர் கூரைகளை போக்கும் கதியேன பதம் பணிந்தார் கடலே இந்நாளும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே. கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே இந்நாளும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே. வினை தீர்த்திடும் வில்லாளனை மனம் போற்றுது என் நாளுமே. ஐயன் வந்தான் ஆனந்தமே. கலி காக்கும் தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோரம். இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண பாலகனாக இருக்க முடியாது. இவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுத் தருவது நான் செய்த பூர்வ புண்ணியம். மணிகண்டன் குருகுலத்திலேயே சிறந்த மாணவனாக திகழ்ந்தான். கல்வி, கேள்வி, ஞானம் மற்றும் அனைத்து விதமான கலைகளையும் விரைவிலேயே கற்றுத் தேர்ந்தார். மணிகண்டன் அரசகுமாரர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் அஸ்திர வித்தைகளையும் சத்துருக்களை அழிப்பதற்கும் தைரியமாக எதிர்கொள்வதற்கும் உதவும் கலரி அபியாயசம் போன்ற கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார்.
குருகுலவாசம் சிறப்புடன் முடிந்ததும் மணிகண்டன் அரண்மனையிலிருந்து வந்திருந்த குருதட்சணை மற்றும் பரிசு பொருட்களை குருவிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். குருவே, தாங்கள் திருவருளால் நான் நிறைந்த கல்வியையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்டேன். இந்த பரிசு பொருட்களை தவிர குருதட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள். மணிகண்டா, எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி. ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை. என் மனதை ஆறாத துயரம் ஒன்று வாட்டுகிறது. அதை தாங்கள்தான் போக்க வேண்டும். குருவே, தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன். அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே. பிறவியிலேயே வாய்ப்பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள். நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே, இதுதான் கடவுளின் சித்தமோ? ஓம் நமசிவாய, ஓம் நமோ நாராயணாய. எங்கே சொல் பார்க்கலாம். ஓம் நமசிவாய. அப்படித்தான், பேசு. ஓம் நமோ நாராயணாய. செயற்கரிய இந்த அற்புத செயலை நிகழ்த்திய நீங்கள் சாதாரண மணிகண்டன் அல்ல. நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயனே? தங்கள் கணிப்பு சரியானதுதான் குருவே. ஒரு அசுர சம்ஹாரத்தை நிகழ்த்தி தீமையை அழித்த இந்த கலியுகத்தை காக்கவே நான் அவதரித்துள்ளேன். இந்த ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் குருவே. என்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன். இதுவே நான் தங்களுக்கு தரும் குரு தட்சணை. வருகிறேன் குருவே. குருகுலவாசம் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மணிகண்டனை ஆனந்த கண்ணீருடன் மகாராணி வரவேற்றார். அண்ணா, தம்பி. என் குழந்தைதான் எவ்வளவு வளர்ந்து விட்டான், எத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கின்றதே. அப்படித்தான் ஆனது. தாய் மகனின் பாசத்தில் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த இளவரசன் ராஜராஜனே. அம்மா, இதனை கண்ட வஞ்சக எண்ணம் கொண்ட அமைச்சர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். காரணம், துஷ்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் தெய்வீக தன்மை கொண்ட ஐயப்பனை நெருங்கும் போதெல்லாம் இனம் புரியாத மனசஞ்சலம் அடைந்தார். தான் அரியணை ஏறும் வாய்ப்பு பறிபோய்விட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக பல சதித்திட்ட வேலைகளில் ஈடுபட்டார். அதில் ஒரு கட்டமாக மணிகண்டன் குடிக்க வேண்டிய பாலில் விஷத்தை கலந்தார். அந்த விஷம் கலந்த பாலை குடித்த மணிகண்டன் மயக்கமடைந்தார். உடனே மணிகண்டனை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் மணிகண்டனை காப்பாற்ற முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் சிவபெருமான் வைத்தியர் ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார்.
மணிகண்டன் உடம்பில் உள்ள விஷத்தை தன் கழுத்தில் உள்ள சர்பத்தை கொண்டு உறிஞ்சி எடுத்து பூரண குணமாக்கினார். இந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும். இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று எதிர்பார்த்த அமைச்சர் மகாராணியை தனிமையில் சந்தித்தார். வணங்குகிறேன் மகாராணி. என்ன அமைச்சரே இந்த நேரத்தில்? தங்கள் அனுமதியின்றி அந்தப்புரத்திற்கு வந்தமைக்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். விஷயம் சற்று விபரீதமானது. அதனால்தான் இந்த நேரத்தில் இங்கு வரவேண்டியதாயிற்று. இருக்கட்டும், அப்படி என்ன விஷயம் அமைச்சரே? சில காலமாக தங்கள் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் சங்கடத்தை நான் அறிவேன். இனி இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு உங்களுக்கென்று பிறந்த மகன்தானே உண்மையான அரச வாரிசு. அவனையன்றி வேறு யாரும் உரிமை கொள்வது என்ன நியாயம்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் மகாராணி. 12 வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கோப்பெருந்தேவி. தம்பி, அண்ணா, ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள்? சொந்த மகனிற்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா? ஊர் உலகம் என்னை தூற்றாதா? ஆம், இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும். தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம், தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது, மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார். என்ன உளறுகிறாய்? உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியணை ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏறவிடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள். அதற்காக கோப்பெருந்தேவி பொய்யாக தலைவலி வந்தது போல் நடித்தார். அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை, வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புளிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன், அதுவே குணமடைய செய்யும். அப்படியா? புளிப்பாலை எப்படி பெறுவது? யார் கொண்டு வருவார்கள்? தந்தையே,
தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். தந்தையே, பயப்பட வேண்டாம். என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். இதை கேட்ட அமைச்சரும் கோப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார். கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுறையாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான். இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி மகிஷமுகி. மகிஷமுகி அரக்கர் குலத்தின் தலைவி. பார்வைக்கு மட்டுமல்ல, எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள். பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாக தோன்றினாள். அப்படிப்பட்ட அரக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது? காரணம், அரக்க பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர். அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன். எனவே அதற்கு பழி தீர்க்க தன் பலத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பறக்கும் நெருப்பின் நடுவில் இருந்து தவம் புரிந்தாள். அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது. அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அரக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும். அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி. அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார். மகிஷமுகியே, உன் கடும் தவத்தால் நான் மனம் நெகிழ்ந்தேன். வணங்குகிறேன் நான் முகனே. என் வேண்டுதலுக்கு இணங்கி என் முன் காட்சி தந்தமைக்கு நன்றி. நல்லது மகிஷமுகி, உனக்கு வேண்டிய வரத்தை கேள். பிரம்மதேவனே, தேவர்களைப் போல எனக்கும் சாகா வரம் வேண்டும். அப்படி ஒரு வரத்திற்கு சாத்தியமே இல்லை. இறப்பை யாராலும் தவிர்க்க முடியாது. இறப்பு என்பது இயற்கையின் நியதி. ஆனால் உனக்கு ஒரு சலுகை காட்டுகிறேன். நீ எப்படி யாரால் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வகையில் உனக்கு மரணம் சம்பவிக்க நான் வரம் தருகிறேன். பிரம்மதேவா, நீர், நிலம், நெருப்பு, காற்று மற்றும் எந்த விதமான நோயாலும் ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பஞ்சாச்சரத்தினாலான சிவனுடைய அம்சமும் அஷ்டச்சரத்தினாலான விஷ்ணுவின் அம்சமும் சேர்ந்த ஒரு பிறவியால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அப்படி கடவுள் அம்சமாக பிறக்கும்
ஒரு மானுட பிறவியும் ஒரு பாலகனாகத்தான் இருக்க வேண்டும். நீ விரும்பிய வரத்தை உமக்கு அளிக்கிறேன் மகிஷமுகி. ஆயுஷ்மான் பவ. தன்னுடைய விதியை தானே நிர்ணயம் செய்து கொண்ட சந்தோஷத்தில் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சித்திரவதை செய்து வதம் செய்ய தொடங்கினாள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வை நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும். ஒரு முறை இந்திரன் ஐராவதத்தின் மீது பவனி வரும்போது துர்வாச முனிவர் எதிர்பட்டார். தேவாதி தேவா, மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக. இந்திரனோ வெகு அலட்சியமாக யானையின் மீது அமர்ந்தபடியே அந்த மலர் மாலையை ஐராவத யானையின் மத்தகத்தின் மீது வீசினார். ஐராவதமோ அவருக்கு மேல் திமிர் பிடித்ததாக இருந்தது. தன் தும்பிக்கையால் அந்த மலர் மாலையை எடுத்து கீழே வீசி தன் முன்னங்கால்களால் அதை மிதித்து சிதைத்து சின்ன பின்னமாக்க செய்தது. என்ன காரியம் செய்தாய் இந்திரனே? இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள். என் உடல், என் கைகள். மகரிஷியே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகந்தையால் தான் தன்னிலை மறந்து தவறிழைத்து விட்டேன். இதற்கு தாங்களே சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும். அகந்தையால் மதியிழந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய். சரி, போகட்டும். பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இதற்கிடையில் மகிஷமுகி இந்திராதி தேவர்களுடன் சண்டையிட்டு இந்திரலோகத்தையும் கைப்பற்றிக் கொண்டார். இந்திரனும் தேவர்களும் ஓடி ஒளிந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் துர்வாசரின் சாபத்தின் காரணமாக உருவத்தில் மூப்பு ஏற்பட்டு நரை கூடி உடல் மெலிந்து மனம் நொந்து போன தேவர்கள் சாப விமோச்சனம் தேடி கைலாயம் செல்ல முடிவெடுத்தனர். பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயம் அளியுங்கள். நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே.
தங்கள் வலிமை அனைத்தையும் ஒன்று கூட்டி தேவர்களும் அரக்கர்களும் மேருமலையால் பார்க்கடலை கடைந்தனர். அதில் கிடைத்த அமிர்தத்தை அரக்கர்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர். சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களின் பலவீனத்தை புரிந்து கொண்ட விஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். தன் பேரழகால் அரக்கர்களை மதிமயங்கச் செய்தார். அவர்களிடமிருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெறச் செய்தார். அழகிய மோகினியின் வரவே ஒரு புதிய அவதாரத்தின் நோக்கம்தான் என்பதை உணர்ந்திருந்த சிவபெருமான் மோகினியை நேரில் கண்டார். சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் தன் இன மக்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டதையும் அது மொத்தமும் தேவர்களுக்கே போய் சேர்ந்ததை அறிந்து மேலும் உக்கிரமானாள். இதனால் மகிஷமுகி காட்டில் இருந்த முனிவர்களை முன்பை விட கொடூரமாக துன்புறுத்தினாள். இந்த நிலையில் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் அதே காட்டிற்குள் பிரவேசம் செய்தார். ஒளியே புக முடியாத காட்டிற்குள் சூரியன் நுழைந்தது போல் இருந்தது ஐயப்பனின் வருகை. Thank you.
ஐயப்பன் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததுமே ஈசனால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் அவரை வணங்கி பின்தொடர்ந்தன. தேவேந்திரன் தலைமையில் தேவர்களும் ஐயப்பனுக்கு துணையாக வந்தனர். ஐயப்பனின் வருகையை அறிந்து கொண்டாள் மகிஷமுகி. ஐயப்பனை அழிக்க நினைத்து யுத்தத்திற்கு தயாரானாள். தன்னை எதிர்க்க ஒரு பாலகன் வந்திருப்பதைக் கண்டு சிரித்தாள் மகிஷமுகி. ஐயப்பனின் வருகையை அறிந்த முனிவர்கள் மகிஷமுகியால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஐயப்பனிடம் முறையிட்டனர். ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். மானசீகமாக சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கி யுத்தத்திற்கு தயாரானார். மா
அழுதா நதிக்கரையில் வந்து விழுந்தது. அவள் மீண்டும் எழும்முன் ஐயப்பன் மகிஷமுகியின் முதுகின் மேல் ஏறி கோர தாண்டவம் ஆடி அவளை அழித்தார். ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்த்தனத்தை காண வந்திருந்த ஈசன் தனது காளையை பக்கத்தில் உள்ள மரத்தில் கட்டி வைத்தார். அதனால் அந்த இடம் காளை கட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஐயப்பனின் பொற்பாதம் உடலில் பட்டதால் மகிஷமுகியின் உடலிலிருந்து விடுதலையாகி சாப விமோச்சனம் பெற்றாள் லீலாவதி. ஐயப்பனின் தாழ் பணிந்தாள். ஐயனே, தங்களது பொற்பாதம் என் மீது பட்டதால் நான் சாப விமோச்சனம் அடைந்தேன். இனி நான் தங்களுக்கே சொந்தம். என்னை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும். உன் விருப்பம் நிறைவேறாது. இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாகவே நான் இருக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கென்று ஒரு கோவில் கட்டப்படும். அப்போது என்னை தரிசிக்க லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவார்கள். வருடா வருடம் என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகும். ஒவ்வொரு வருடமும் புதிதாக பக்தர்கள் என்னை முதன்முறையாக தரிசிக்க வருவார்கள். அப்படி எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் வரவில்லையோ அப்போது உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதுவரை காத்திரு. என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கும் ஒரு கோவிலை கட்டுவார்கள். உன்னை மாளிகை புறத்து அம்மன், மஞ்ச மாதா என்றெல்லாம் அழைத்து மக்கள் வழிபடுவார்கள். என்னை காண வரும் பக்தர்கள் உன் கோவிலுக்கும் வந்து உன்னையும் தரிசித்துவிட்டு செல்வார்கள். எனக்கு அருகிலேயே இருக்கும் நீ எந்த வருடத்தில் புதிய பக்தர் யாரும் என்னை தரிசிக்க வரவில்லை என்பதை கண்டு கொள்ளலாம். அதுவரை காத்திரு. தங்கள் சித்தம் இதுதான் என்றால் என் பாக்கியமும் இதுதான். தங்களுக்கு சமமாக எனக்கும் ஒரு கோவிலினை கட்டி என்னையும் மக்கள் வந்து வணங்குவார்கள் என்று எனக்கு சரியாசனம் தந்த பரம்பொருளே, உம்மை வணங்குகிறேன். மகிஷ சம்ஹாரம் முடிந்த பிறகு ஐயப்பனை அழைத்தார் பரமேஸ்வரன். மகனே, உன் பிரிவால் வாடிக்கொண்டிருக்கிறான் மன்னன் ராஜசேகரன். அவனை ஆட்கொண்டு முக்தி அளிக்க வேண்டும். அத்துடன் நீலிமலையில் சபரி என்ற பக்தை உன் தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருள் செய்து மோட்சம் அளிக்க வேண்டியது உனது கடமை. இதனால் அந்த பக்தையின் நினைவாக அந்த மலைக்கு சபரிமலை என்றே பெயர் வழங்கப்படும். அது மட்டுமன்றி அந்த சபரிமலையிலேயே உனக்கு கோவில் கட்டப்படும். ஆயுஷ்மான் பவ. மகிஷமுகியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் மலைப்போல் வளர்ந்தது. அப்படியே போனால் சூரிய சந்திரனையும் மறைத்துவிடும் என்று தோன்றியதால் ஐயப்பன் மகிஷமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினார். ஐயனின் ஆணைப்படி பூதகணங்களும் தேவர்களும் கற்களை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிஷமுகியின் உடலை புதைத்தனர். அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிஷமுகியை அடக்கம் செய்யப்பட்ட இடமே கல்லிடும் குன்று என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்திராதிபதியே, இந்த சம்ஹாரத்தை முடித்த எனக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது. என் தாய்
அங்கே கடும் தலைவலியால் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை தீர்ப்பதற்கான புலிப்பாலை பெறவே நான் இங்கு வந்தேன். இது என் மீது அளவற்ற பாசம் கொண்டிருக்கும் என் இரு கண்களையும் போன்ற தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமையாகும். எனவே புலிப்பாலை பெற தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக எம்பெருமான் பரமேஸ்வரன் கட்டளைப்படி நான் பெண் புலியாக மாறி பால் சுரந்து தருகிறேன். ஆனால் நீங்கள் இந்த குவளையை கொண்டு போய் மகாராணியிடம் கொடுத்து இந்தாரங்கள் புலிப்பால், உங்கள் தலைவலி தீர இதிலிருந்து மருந்து தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்ப வேண்டுமே? அதனால் நானும் உங்களுடன் வருகிறேன். என் மீது ஏறிக்கொள்ளுங்கள். அரசவையில் நாம் நுழைந்தால் நீங்கள் கொண்டு வந்திருப்பது புலிப்பால் தான் என்பது ஊர்ஜிதமாகிவிடும். மகிஷமுகி வதம் கண்ட மணிகண்ட சுவாமி அவன் மாறான வன்புலியும் ஏறியே மலை தாண்டி மறு தாண்டி கண் கண்ட தெய்வம் அவன் மாறான பந்தளத்தை தேடியே ஆற்று வழி ஊற்று வழி காற்று வழி கோட்டை வழி கடந்திங்கு வாரான ஐயப்பா தலை நோக்கி மருந்தாகும் புலிப்பாலை கொண்டிங்கு வாரானே ஐயப்பா நடையதிர படையதிர எத்திசையும் அதிர குடியதிர குளம் அதிர கொற்றவனும் அதிர பரம்பொருளை இறை அருளை அரசி மனம் அறிய தவறுணர தலை கவிழ தண்டமிட்டு பணிய பந்தளமும் பணிய வந்த செயல் முடிய மணிகண்ட அவதார நோக்கமது நிறைய வில்லாளி வீரன் புலியை வாகனமாக கொண்டு புலிக்கூட்டம் புடைசூழ பந்தல ராஜ்யத்தை வந்தடைந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் சீறி பாய வேண்டிய புலிகள் மென்னடை போட்டு வரும் இயற்கைக்கு முரணான சம்பவத்தை கண்டு வியந்து நின்றார்கள். புலிப்பால் தேடச் சென்ற ஐயப்பன் இனி திரும்பி வரமாட்டான் என்று திடமாய் நினைத்திருந்த அமைச்சர் திடுக்கிட்டார். மன்னர் ராஜசேகரன் இரு கைகளையும் கூப்பி நெகிழ்ந்து போய் நின்றார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தந்தையே, தாயின் தலைவலி தீர இதை கொண்டு வந்துள்ளேன் புலிப்பால். இந்த அளவு போதாது என்று வைத்தியர் சொல்வாரானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கலந்து கொள்ள இதோ புலி கூட்டமே என்னுடன் வந்துள்ளது. தாங்கள் கடவுளின் அவதாரம்தான் என்று நிச்சயம் நான் உணர்கிறேன். நாங்கள் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் ஐயனே. மகாராணே, உன்னுடைய தலைவலியை போக்க புலிப்பாலுடன் வந்திருக்கும் நம் மணிகண்டனை பார். தாலாட்டிய தாயன்பிற்கு பாலூட்டிய செய்தானிவன் ஒரு தெய்வ குழந்தை என்ற உண்மையை என் பேராசையால் என் அகம்பாவத்தால் நான் அறிந்து கொள்ளாமல் போனேன். என்னை ரட்சித்த அருள்வாய் மகனே, என்னை ரட்சித்த அருள்வாய். தாயே, தாங்கள் போய் என் காலில் விழலாமா? என்னை பெறாவிட்டாலும் என்னை வளர்த்து ஆளாக்கிய அன்பு தாய் நீங்கள். என் அவதாரத்தின் நோக்கம் நிறைவேற உதவியவர் நீங்கள். இப்படி ஒரு வாய்ப்பிற்காக என்னை 12 வருடங்கள் வளர்த்த உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன்?
எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அல்லவா நீங்கள்? சரி ஐயப்பா, உன் அவதார நோக்கம்தான் முடிந்து விட்டதே, இனி எங்களுடனே இருந்து விடேன். இல்லை அம்மா, இந்த அவதாரத்தில் நான் ஆற்ற வேண்டிய கடமை இன்னொன்றும் இருக்கிறது. அது கலியுகத்தில் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய முக்கிய கடமை. எனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு நான் அங்கேயே தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விரும்புகிறேன். தந்தையே, உங்கள் ராஜ்யத்திற்குட்பட்ட எல்லையில் ஓர் இடம் கொடுங்கள். அங்கே நான் தங்கியிருந்து மக்களின் துயர் துடைப்பேன். ஐயனே, தங்களுக்கு எங்கு இடம் வேண்டுமோ, எவ்வளவு இடம் வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இங்கிருந்து அம்பு ஏய்கிறேன். அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும். அங்கு எனக்கு கோவில் கட்டித்தாருங்கள். அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன். அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக 18 படிகளையும் அமைத்தார். இந்த 18 திருப்படிகளும் 18 மலைகளையும் 18 கடவுள்களையும் 18 தத்துவங்களையும் குறிக்கின்றன. 18 மலைகளாகிய இஞ்சிப்பாறை மலை, காலைக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, தலைப்பாறமலை, தேவர்மலை, ஸ்ரீபாதமலை, மயிலாடுமலை, மாதங்கமலை, கால்கிமலை, சிற்றம்பலமலை, சுந்தரமலை, நாகம்பலமலை, கவுண்டமலை, நிலக்கல் மலை, நீலிமலை, பொன்னம்பலமலை, சபரிமலை போன்ற மலைகளையும் 18 கடவுள்களாகிய விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கடவுள்களையும் 18 தத்துவங்களாகிய காண்பது, கேட்பது, மனம், ரசனை, ஸ்பரிசம், காமம், பேராசை, குரோதம், கோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பு, சாத்வீகம், ராஜசீகம், தாமசீகம், வித்யா, அவித்யா போன்ற குணங்களையும் உணர்த்தும் விதமாக பகவான் தத்வாதீனனாக இருக்கிறார் என்பதை குறிப்பதே இந்த 18 படிகளின் நோக்கம். கோவில் கட்டி முடித்ததும் ஐயப்பனுக்கு எந்த வகையிலான விக்கிரகம் அமைப்பது என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பரசுராமரே எடுத்து வந்த சாஸ்தாவின் சிற்பமான இரு கால்களையும் குத்திட்டு இணைத்து யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்துவமசி எனும் சின்முத்திரையுடன் கூடிய பகவானின் திருவுருவமே ஏற்றது என்பதை ஆண்டவன் கட்டளைப்படி மகர சங்கராந்தி தினமான தை மாத பிறப்பு நன்னாளில் கிருஷ்ணபட்சம், பஞ்சமி திதி, உத்திர நட்சத்திரத்துடன் கூடிய சுப தினத்தில் பரசுராமர் தர்மசாஸ்தாவை பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இதன் மூலம் தன் குருவிற்கு அளித்த வாக்கையும் நிறைவேற்றுகிறார்.
என்னை சரணடைந்தவர்கள் நற்கதி அடைவார்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக வலது கையை வலது முழங்கால் மீது தாங்கி அபயஹஸ்தமாக அருள் வழங்குகிறார் ஐயப்பன். அதாவது தன்னை சரணாகதி என அடைபவர்களுக்கு அபயமளிக்கும் அற்புத கோலம் இது. பக்தர்கள் விரதம் மேற்கொள்ளும் முறையை இப்போது பார்ப்போம். ஐயனை காண வரும் பக்தர்கள் குருசாமி மூலமாக மாலை அணிந்து உபதேசம் பெற்று பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு வர வேண்டும். குலால் உண்ணுதலை அறவே தவிர்க்க வேண்டும். சத்தியம், தர்மம், அகிம்சை போன்ற கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சபரிமலை செல்லும் பக்தர்கள் ஒழுக்கமானவர்களாக, சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். தம் உடலை வருத்தி ஒரு மண்டலம் விரதம் இருந்து மனதில் ஐயப்பனை நினைத்து வழிபட வேண்டும். விரதம் இருப்பதை ஒரு பழக்கமாக மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பிரம்மச்சரியம் காக்க வேண்டும். இந்த பழக்கத்தால் மனம் பக்குவப்படும். விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் காலை மாலை இருவேளையும் குளித்து நீலம் அல்லது கருப்பு அல்லது காவி உடை அணிந்து ஐயப்பனின் சரணங்களை கூறி வணங்க வேண்டும். துளசி மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கும் வேளையில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஒன்றாக கூடி ஐயப்பனின் அருள் வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதையும் ஐயனின் புகழ் பாடி பஜனைகள் செய்வதையும் ஒரு வழக்கமாக கடைபிடிக்க வேண்டும். ஏ சுவாமி கண்ணி சுவாமி, எங்க போற? மலைக்கு போற. வா சுவாமி கண்ணி சுவாமி, எப்போ போற? எப்போ போற? கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன். கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி படிதாண்டி போறேன் நான் போறேன். மெய்யாக பொய்யின்றி ஐயனுக்கு நெய்யேந்தி வரம் வேண்டி அருள் வேண்டி போறேன் நான் போறேன். குருசுவாமி போட்டு விட்ட மணிகண்ட மாலை கழுத்தில் ஆட பசிதாகம் போக்கும் நல்ல துணையுண்டு சேர மலை வழிபாத கனக வாசல் முகம் காண போறேன். சுவாமிய சரணம் என்று கோஷம் போட்டு வாரோம். வந்து பேட்டை துள்ளி ஆட்டம் விட்டு வாவர் தூணை வேண்டி செல்வே நானப்பா. பேரூர் தோடு வாய்க்கால் கண்டு பூங்காவனம் பார்த்து புட்டு கோட்டைப்படி தாண்டிடுவே நானப்பா. மகிஷி உடல் ஏறி நின்று பூதநாதன் ஆட்டம் விட்ட காளை கட்டி சேர்ந்திடுவே நானப்பா. அழுதானதி மூழ்கி நின்று கல்லெடுத்து வேண்டி கிட்டு பள்ளி கட்டு ஏந்தி செல்வே நானப்பா. கல்லிடும் குன்றில் கல்லறிவேன், இஞ்சி பாறை கண்டறிவேன், கொடும்பாறை கோட்டை செல்வேன், கூட்டு சரணம் போட்டு செல்வேன். கரிமலை ஏற்றம் கண்டு நானும் கடினம் இல்லை என்று சொல்லி பார்க்க போறேன், நெய்ய சேர்க்க போறேன். ஏ சுவாமி கண்ணி சுவாமி, எங்க போற? மலைக்கு போற. வா சுவாமி கண்ணி சுவாமி, எப்போ போற? எப்போ போற? Thank you.
கல்லு முள்ளு பாதையிலும் குண்டு குழி ஏற்றத்திலும் ஏற்றி என்னை பார்த்திடுவான் ஐயப்பா. கும்மீருட்டு வேளையிலும் கண்ணீருட்டும் போதினிலும் கை கொடுத்து காத்திடுவான் ஐயப்பா. ஆறு பிழை நூறு குறை ஏது நானும் செய்திட்டாலும் ஏழை என்னை ஏற்றருள்வான் ஐயப்பா. ஏற்ற விரதம் தப்பில்லாம சோதனைகள் தந்திடாம காத்தி என்னை ரட்சிப்பானே ஐயப்பா. ஹரிஹர சுதனின் தரிசனம் பெறுவேன், பிறவி பயனை அது கணம் அடைவேன். சபரிநாதம் திருவடி பணிவேன், சத்குருநாதம் திருவருள் பெறுவேன். பொன்னம்பல வாசனுண்டு அண்ணல வன்னேசமுண்டு காண போறேன் மலை ஏற போறேன். ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற, வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற. ராமனோடு லக்ஷ்மணனும் தந்தை கன்று தர்ப்பணமும் தந்தையிடம் பம்பை நதி தானப்பா. அந்த நதியில் மூழ்கி நின்று பந்தியிட்டு தீபம் இட்டு பாபவினை தீர்த்து கொள்வேன் நானப்பா. பம்பா நதி கணபதி சன்னதியில் சூறையிட்டு தோப்பு கரணம் போட்டு செல்வேன் நானப்பா. நீலிமலை ஏற்றம் கண்டு நீண்ட வழி பாதை கண்டு அப்பாச்சி மேடு கடப்பேன் நானப்பா. சபரி அன்னை பீடம் காண்பேன், சரங்குதியாலில் சரமும் இடுவேன். பதினெட்டு படிகள் ஏறி செல்வேன், பகவான் அருளால் வாழ்வு கொள்வேன். முத்திரை தேங்காய் நெய் எடுத்து நெய் அபிஷேகம் செய்து வைத்து வேண்ட போறேன், அருள் வேண்டி போறேன். ஏ சுவாமி கண்ணி சுவாமி எங்க போற மலைக்கு போற, வா சுவாமி கண்ணி சுவாமி எப்போ போற எப்போ போற. கட்டான கட்டேந்தி கட்டுமுடி தலையேந்தி குடிதாண்டி பழிதாண்டி போறேன் நான் போறேன். மெய்யாக பொய்யின்றி ஐயனுக்கு நெய்யேந்தி வரம் வேண்டி அருள் வேண்டி போறேன் நான் போறேன். குரு சுவாமி போட்டு விட்ட மணிகண்ட மாலை கழுத்திலாட பசிதாகம் போக்கும் நல்ல சரணம் என்று கோஷம் போட்டு வாரோம். ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு புறப்படும் பொழுது அவருடைய வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் சிவபெருமான் தன் மகனுக்கு துணையாக உடனிருக்கும் விதமாக அவரிடம் முக்கண் தேங்காயையும் கூடவே சில உணவுப் பொருட்களையும் தந்தனுப்பினார். அதை ஐயப்பன் இருமுடிகளாக கட்டி எடுத்துச் சென்றார். அந்த தாத்பரியம்தான் நாம் சுமந்து செல்லும் இருமுடி. இருமுடி என்பது பருத்தி துணியால் தைக்கப்பட்ட இரு பகுதிகள் கொண்ட பையாகும். பக்தன் பக்தியுடன் சுமந்து செல்லும் இருமுடியின் முன்புற பையில் மஞ்சள், குங்குமம், நெற்பொறி, அவல், மாளிகை புறத்து அம்மனுக்கு தீபமிட திருநூல், எண்ணெய், அடுத்தது முக்கியமான காணிக்கையான நெய் தேங்காய், அதாவது ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான நெய்வேதிய பொருளான முக்கண் தேங்காயில் ஒரு கண்ணில் துளையிட்டு அதனுள் இருக்கும் நீரை அகற்றி பின் சுத்தமான நெய்யை நிரப்பி அடைத்து எடுத்துச் செல்வதுதான் நெய் தேங்காய். ஐயப்பன் சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்தவர். இந்த தத்துவத்தை தான் நெய் தேங்காய் உணர்த்துகிறது. தேங்காய் முக்கண் உடையது, ஆகவே தேங்காய் சிவாம்சமாக விளங்குகிறது. மகாலட்சுமி திருமாலின் இதயத்தில் உறைபவள். அப்படி தன் இதயத்தில் பசு அம்சமான திருமகளை வைத்திருக்கும் மகாவிஷ்ணுவை ஐயப்பனின் தாயாகிய மோகினி அவதாரத்தை பசுவின் நெய் குறிக்கிறது. ஆகவே தேங்காயும் அதனுள் நிரப்பியிருக்கும் நெய்யும் சிவனையும் விஷ்ணுவையும் உணர்த்துகின்றன. தன்னுடைய பெற்றோரை உணர்த்தும் இந்த நிவேதனம் சுவாமிக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார்.
பக்தனுக்கு அருள் பாலிப்பார். இருமுடியின் பின்முடி பையில் மஞ்சள் தூள், அரிசி, பருப்பு, வெல்லம் ஆகிய பொருட்கள் இருக்கும். காட்டு வழியில் நடைப்பயணமாய் செல்லும் பக்தர்கள் இந்த பொருட்களை வழியிலேயே சமைத்து சாப்பிட்டு பசியாறிய பின் பயணத்தை தொடரலாம் என்பதற்காகவே இருமுடியில் அரிசி, பருப்பு போன்ற உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும். ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் தலைமீது சுமந்து செல்லும் பொருட்கள் பயணத்தின் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல் அவனுடைய தலைகணமும் குறைய வேண்டும். அவனுடைய ஆணவம், அகங்காரம், செருக்கு, மமதை, பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களும் அவனை விட்டு விலக வேண்டும். சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் அனைவரும் எரிமேலி என்ற இடத்தில் ஒன்று கூடுவார்கள். எரிமேலியை சபரிமலையின் நுழைவாயில் என்றே சொல்லலாம். இங்கு பந்தள மன்னர் ராஜசேகரனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதிரில் ஐயப்பனின் நண்பரான வாவரின் பள்ளிவாசல் உள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வாவர் சுவாமியை வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த எரிமேலியில்தான் முக்கியமான நிகழ்வான பேட்டை துள்ளல் என்ற நிகழ்வு நடைபெறும். அப்பொழுது பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடனமாடுவார்கள். பேட்டை துள்ளல் முடிந்த பின்பு அங்கே வரும் கன்னிசாமிகளுக்கு ஒரு சரக்கோலும் ஒரு கருப்பு நாடாவும் கொடுக்கப்படும். எரிமேலியில் பேட்டை துள்ளலை முடித்துவிட்டு பயணத்தை தொடரும் பக்தர்கள் பேரூர்த்தோடு, கோட்டைப்பாடி ஆகிய இடங்களை கடந்து காளைக்கட்டி என்ற பகுதிக்கு வருவார்கள். இந்த காளைக்கட்டி என்ற இடம்தான் மகிஷமுகியின் உடலின் மீது பகவான் நர்த்தனமாடி தனது வெற்றி களிப்பை வெளிப்படுத்திய இடம். அந்த நர்த்தனத்தை காண வந்த சிவபெருமான் அவரது காளையை அங்கேயே மரத்தில் கட்டி வைத்ததால் அந்த இடம் காளைக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்பு அழுதா நதியில் நீராடி மூழ்கும் போது பக்தர்கள் நதிக்குள் கிடைக்கும் கல் ஒன்றை எடுத்து சென்று போகும் வழியில் உள்ள கல்லிடும் குன்று என்ற இடத்தை அடைந்து அரக்கியை சமாதி செய்த இடத்தில் அந்த கல்லை வைப்பார்கள். அதனால் அந்த இடம் கல்லிடும் குன்று என்று அழைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்து உடும்பாறை கோட்டையில் ஸ்ரீ பூதநாதரை வணங்கி விபூதி எனப்படும் சாம்பலை பெறுவர். பின்பு சபரிமலை செல்லும் வழியில் பக்தர்கள் புண்ணிய நதியான பம்பை நதியில் குளித்து தன்னுடைய பாவங்களை நீக்குமாறு ஐயப்பனிடம் வேண்டி அங்கு தங்கி பம்பாஸ்தி என்ற நிகழ்ச்சியில் 108 அடுப்புகளின் சாம்பலை கன்னிசாமிகள் தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள். அதன் பிறகு விநாயக பெருமானை வணங்கி சபரிமலை நோக்கி யாத்திரை செல்வார்கள். பின்பு அப்பாச்சி மேட்டை கடந்து நீலிமலையை சென்றடைவார்கள். அதன் பின்பு சபரிபீடத்தை கடந்து மகிஷமுகிக்காகவே சரங்குத்தி என்ற இடத்தில் இருக்கும் ஆலமரத்தில் கன்னிசாமிகள் எடுத்துச் செல்லும் சரக்கோலை குத்தி கருப்பு நாடாவை போட்டு வணங்குவார்கள். இது கன்னிசாமியின் வரவை பதிவு செய்யும் நிகழ்ச்சி. இதை பார்த்த லீலாவதி பெருமூச்சு விட்டு அடுத்த வருடத்திற்காக காத்திருப்பாள். சபரிமலையின் அறிவிப்பு, தத்வமசி விஸ்வ சாகோத்தியம் சொல்லி தெரிவிக்கின்ற மகாமந்திரம், ஆராதனை மூர்த்தியும் ஆராதகனும் அபித்யார் ஆகிய சுவாமி தெரிகின்ற காட்சியும் காண முடியாத ஒரு காட்சியாகும். காடும் காட்டு பூக்களும் அருவிகளும் இயற்கை தருகின்ற ஒரு வரப்பிரசாதமாகும். பின் ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு முன்புள்ள தத்துவங்கள் 18 பகவான் தத்வாதீனாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் 18 படிகளை ஏறி சென்று ஐயப்பன் சன்னிதானத்தை அடைந்து தன்னுடைய பாவங்களையும் தோஷங்களையும் கஷ்டங்களையும் நீக்குமாறு வேண்டி பக்தி பரவசமடைந்து அன்று இரவு அங்கு தங்கி மகிழ்வார்கள். மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து மாளிகை புறத்து அம்மனை தரிசித்து தான் செய்த பாவங்களை நீக்குமாறு வேண்டிக் கொள்வார்கள். மகர விளக்கு பூஜைக்கு முன்பு
ஐயப்பனுடைய தங்க ஆபரண பெட்டியை பந்தள ராஜ்யத்திலிருந்து சபரிமலைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஆகாயத்தில் ஆபரண பெட்டிக்கு வழிகாட்டியாக கருடன் கூடவே பறந்து செல்வது ஒரு சிறப்பு அம்சமாகும். ஐயப்பனுடைய சிறப்பு அம்சம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும். அதனால் 10 வயதிற்கு மேலுள்ள பெண்களும் 50 வயதிற்கு குறைவான பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது. மண்டல பூஜை முடிந்த பிறகு மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகி மகர விளக்கு பூஜை நிறைவடையும் தினத்தன்று மகர சங்கராந்தி பூஜை நடைபெறும். அச்சமயத்தில் சுவாமி ஐயப்பன் ஆகாயத்தில் உத்திர நட்சத்திரமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். பக்தர்கள் சபரிமலையில் பிரசாதமாக விற்கப்படும் அரவண பாயாசம், அப்பம், நெய் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு மீண்டும் பம்பா நதியை வந்தடைந்து பின்னர் தங்கள் இல்லத்திற்கு சென்றடைவார்கள். தங்கள் இல்லத்தில் தான் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஐயப்பனை மனதார வேண்டிக் கொண்டு குருசாமியின் துணையோடு மாலையை கழற்றி விரதத்தை முடிப்பார்கள். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.